செந்தூர் வேளா, இவ்வளவு காலமா உன்னை கையெடுத்து கும்பிடாத ஒருத்தி, கண்ணெடுத்து உன்னை பார்க்காத ஒருத்தி, இப்போ கண் திறந்து திருந்தி மனம் வருந்தி நீ இருக்கிற இடம் எல்லாம் உருக்கத்தோட ஓடி வந்து பக்தி பெருக்கத்தோட உன்னை பார்த்து அழுது தொழுது முறையிடுறாடே, அவளை மன்னிக்கிறதுக்கு உனக்கு மனசு இல்லையா? முருகா, உன்னை மதிக்க மாட்டேன், வணங்க மாட்டேன், இந்த உலகத்திலேயே இருக்க விட மாட்டேன்னு எதிர்த்து போராடி உன்னையே அடிக்க வந்த சூரபத்மனுக்கு கூட நீ இரக்கம் காட்டலையா? அதை விட நான் என்ன பாவம் செஞ்சேன்? கணவரை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சொன்னேன், அது தவறா? அப்படிப்பட்ட கணவரே சொல்லியும் உன்னதா கும்பிடாம இருந்தனே, அதுதான் தவறு. அந்த தவறுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு. உன்னை வணங்காத இந்த கையில விளங்காம செய்து உன்னை பார்க்காத இந்த கண்களை புரடாக்கிடு. ஆனா எனக்காக ஒரு பாவமும் அறியாத இந்த பச்சை குழந்தைய தண்டிக்காது. அவனுக்கு மூச்சு கொடுத்த நீயே பேச்சையும் கொடு, அவனுக்கு உயிரை கொடுத்த நீயே உணர்வையும் கொடு. முருகா முருகான்னு நான் உன்னை கூப்பிடாத துக்கத்துக்காக என் குழந்தை என்ன பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிட வேண்டாம். அப்பனே அஞ்சனே தூக்கத்துல கூட உன்னையே கூப்பிட என் கணவரை பார்த்து என் பிள்ளை அப்பான்னு கூப்பிடட்டும், உன்னை பார்த்து ஆண்டவனே என்று கூப்பிடட்டும். அதை கேட்டாவது நான் ஆறுதல் அடைவேன். அது போல எனக்கு முருகா, பிறந்த குழந்தை முத முதலா பேசுறதே அம்மாங்கிற வார்த்தை, அதுதானே ஒரு தாய் கொண்டாடுற ஏகபோக உரிமை பெருமை. அந்த பெருமையும் உதறி தள்ளிட்டு அப்பான்னு கூப்பிடட்டும், ஆண்டவரே கூப்பிடட்டும், உன் சன்னிதானத்துல நின்று கண்ணீர் வடிக்கிறாளே, அதுவும் இதயத்தை கரைக்கலையா? உன்னை இல்ல இல்லன்னு இவ சொன்ன போது கூட இவளை எப்படியாவது திருத்துன்னு தான் வந்துட்டு நான் வேண்டிக்கிட்டேனே தவிர இவளை கஷ்டப்படுத்துன்னு உனக்கு நான் சொல்லவே இல்லையப்பா. திருந்திட்டவங்களையும் தவற உணர்ந்துட்டவங்களையும் இப்படி அடிக்கடி சோதிச்சா எப்படி ஆண்டவனே? முருகா, மருதமலையில மயில் உருவத்துல வந்து என் மகனை காப்பாத்தி நம்பாம இருந்த என்ன நம்ப வச்சியே, பழனியில உன் பேரை உச்சரிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஊமையன் என் கண்ணதிலேயே முருகா முருகான்னு பேச வச்சியே, இவ்வளவு மகிமை புரிந்திய நீ ஏப்பா ஏன் குறைய மட்டும் தீக்க மாட்டேங்கிற? எனக்காக வேண்டாம், என் குடும்பத்துக்காக வேண்டாம். உன்னை இல்லே இல்லேன்னு சொல்லி நம்பாதவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களை நம்ப வைக்கிறதுக்காகவாவது என் குழந்தைக்கு வாழ்வு கொடு முருகா. மனமுருக ஒரு தடவை முருகான்னு கூப்பிட்டாலே